வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 அடிப்படை இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 2 19 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அறுதியில்லா கெழுக்கள் வழிமுறையை பயன்படுத்தி 1+2+3+ எக்ஸட்ரா +n-1+n n பிலாங்ஸ் டு n-ன் கூடுதல் காண்க. இந்த 1 n வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இயல் எண்களையும் நம்ம கூட்டணும். இது வந்து எதை பயன்படுத்தணும், அறுதியில்லா கெழுக்கள். அறுதியில்லாத கெழுக்கள்னால் தெரியாத கெழுக்களை நம்ம பயன்படுத்தி நம்ம கூட்டணும். இதில் இருக்கக்கூடிய ஸ்மால் எண் எல்லாமே என்னவாக இருக்கும், இயல் எண்களாக இருக்கும். இதனுடைய கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கொடுத்துருந்த எடுத்து நம்ம எழுதிட்டோம். ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். எப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து எழுத போகிறோம். n+n-1+ எக்ஸட்ரா எது வரைக்கும், 1 வரைக்கும் எழுதணும். அப்போ 2 வரும், கடைசியில் 1 வரும். அப்படியே மாற்றி எழுதியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, n-1 அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா n-2 இருக்கும். அதுக்கடுத்தது n-3 வரும் ப்ளஸ் எக்ஸட்ரா. இந்த இடத்துல இந்த 2 இருக்குது. இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், n·n-2 எழுதலாமா பாருங்கள். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதை உள்ளே பெருக்கும்போது இது -n, இது +2 மாறும். அப்போ -n +n கேன்சல் என்ன, +2 வந்துடும். ப்ளஸ் இது ஒரு செட்டு. அதுக்கடுத்து இந்த 1 எப்படி எழுதலாம் பாருங்கள், n-1 எழுதலாம். அதாவது இந்த இதை உள்ளே பெருக்குங்க, -n+1 மாறிடும். அப்போ -n+1 +n கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வந்துடும், 1 மட்டும் வரும். அப்போ 2 இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். இந்த 1 நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதுலேருந்து n-ஐ நம்ம பொதுவாக வெளியெடுக்க போகிறோம். அப்போது n-ஐ பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள், n/n, அதாவது 1-னு அர்த்தம். அதாவது நம்ம n-ஐ எடுக்கிறோம், அந்த இடத்துல n இருந்தால் நம்ம எடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அதை வகுத்தல் எழுதிட வேண்டியதுதான். ப்ளஸ் இந்த இடத்துல n இல்லை, அப்போ n-1/n. இங்கே n இல்லை, அப்போ n-2/n ப்ளஸ் எக்ஸட்ரா. இந்த இடத்துலையும் பாருங்கள் நம்ம எடுக்க முடியாது. அப்போ n·n-2/n ப்ளஸ் இந்த இடத்துலையும் பாருங்கள் n-n·1/n. சரியா, எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், n-ஐ கொண்டு வகுத்துட்டோம். அதாவது n-ஐ பொதுவாக எடுத்தோம், இங்கே n இல்லாதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், n-ஐ கொண்டு நம்ம வகுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே எப்படி இருக்கும், 1-ஐ விட சிறிதாகத்தான் இருக்கும். இது மட்டும் 1 இருக்கும். இங்கே வந்து 1 கொடுத்தோம்னா 1/1 இருக்கும். இந்த இடத்துல நம்ம 1 கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாருங்கள், 1-1 0, 0/1 0 ஆயிரும். அப்போது 1-ஐ விட சிறிய எண். இந்த இடத்துல 1 கொடுத்தோம்னா -1/1, அப்போ என்ன வந்துடும் நமக்கு, 1-ஐ விட சிறிய எண்ணாக மாறிவிடும். இது எல்லாமே 1-ஐ விட சிறிய எண்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த n அப்படியே இருக்குது, இந்த இடத்துல n/n 1 வந்துடும். ப்ளஸ் இது வந்து 1-ஐ விட சிறிய எண், அந்த இதை எடுத்துட்டு நம்ம இடத்துல 1 போட போகிறோம். இதுவும் 1-ஐ விட சிறிய எண், அதை எடுத்து இந்த இடத்துல நம்ம 1 போட போகிறோம். ப்ளஸ் எக்ஸட்ரா, இதுவும் 1-ஐ விட சிறிய எண் தான். அப்போ இதை எடுத்துட்டு நம்ம 1 போட போகிறோம். ப்ளஸ் இதுவும் 1-ஐ விட சிறிய எண்ணா, இதை எடுத்துட்டு நம்ம 1 போட போகிறோம். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, 1-ஐ விட சிறிய எண்களை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல 1 போட்டிருக்கோம். அப்போது இந்த வலது பக்கத்தோட இருக்க மதிப்பு, வலது பக்கத்தோட மதிப்பு என்ன ஆயிரும், அதிகமாயிரும். அப்போ இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய SN-ஓட மதிப்பு என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் less than, சொல்லுது புரியுதா பாருங்கள். இது எல்லாமே 1-ஐ விட சிறிய எண், அதை எடுத்து நம்ம என்ன செஞ்சோம், அதுக்குள்ள 1-1-1 போட்டோம். அப்போ இந்த பக்கத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கும், இடது பக்கத்தோட மதிப்பு கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக எந்த சைடு இருக்குது, இடது பக்கம். அதனால் இந்த இடத்துல less than. அப்போது s(n) <n)(1+1+1). அப்போது இந்த இடத்துல பாருங்கள் <n)(1)+1). இந்த 1 வந்து எத்தனை தடவை இருக்குன்னா n தடவை இருக்கும். அப்போ <n)(2). என்னையும் பெருக்கிட்டோம்னா n². இந்த n எப்படி வந்திருக்கு, இந்த 1 வந்து எத்தனை தடவை இருக்கும், n தடவை இருக்கும். நம்ம n உறுப்புகள் வரைக்கும் இருக்குது, அப்போ n தடவை இருக்கும். சரியா, s(n) = n². இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு என்ன வந்திருக்கு, ஒரு இருபடி கோவை நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இருபடி கோவையின் பொதுவான வடிவம் என்ன, ax²
ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் இருபடி கோவையின் பொதுவான வடிவம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என் இருக்குது, அவ்வளோதான். அப்போ தேர்ஃபோர் எஸ்என் ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு என், அப்போ ஏ என் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ப்ளஸ் சி எண்க நம்மளாக எடுத்திருக்கோம் இது வந்து, சரியா? இப்போ இது மட்டும் இல்லாமல் நமக்கு எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்றும் நமக்கு தேவை. இப்போ பாருங்கள், அப்போது என் இருக்கிற இடத்துல என் ப்ளஸ் ஒன், அப்போ ஏ இன்ட்டு என்னுக்கு பதிலாக என் ப்ளஸ் ஒன் அடுக்கு ரெண்டு, பி இன்ட்டு என்னுக்கு பதிலாக என் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் சி, அப்படியே வந்துடும். இதை நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்திடலாமா? இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதில் என் இருக்குது, அப்போ என் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏ அப்படின்னா அந்த ரெண்டு ஒன்று என், இது எல்லாத்தையும் பெருக்கணும், பெருக்குனா இரண்டு என் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஒன்று, ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ப்ளஸ் பி உள்ளே பெருக்குங்க, பி என் ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்துடும். பிஏ உள்ள பெருக்கணும், பி என் ப்ளஸ் பி வந்துடும், இந்த சி அப்படியே வந்துடும். இந்த இடத்துல இந்த ஏவை உள்ளே பெருக்கிடுங்க, என்ன வரும் பாருங்கள், ஏஎன் ஸ்கொயர் ப்ளஸ் இரண்டு ஏஎன் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிஎன் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது வந்து எதோடதுன்னா எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்றோட மதிப்பு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்லேருந்து எஸ் ஆஃப் என்ன நம்ம கழிக்க போகிறோம். அப்போது எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு, இந்த இடத்துல மறுபடியும் நம்ம அந்த கணக்கு வாங்க. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எஸ் ஆஃப் என் தெரியும், இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும்னா எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்று வேணும். அப்போது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் என்னு ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன், அப்போ என்னுக்கு அடுத்து ஒரு உறுப்பு போக போகிறோம் என் ப்ளஸ் ஒன்று. இப்போ பாருங்கள், இதிலிருந்து நம்ம இதை கழிக்கணும், எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்லேருந்து எஸ் ஆஃப் என்னை நம்ம கழிக்க போகிறோம். அப்போ பாருங்கள் இந்த இடத்துல இதை அப்படி திரும்ப இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள், என்ன வரும், எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்றுனா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் என் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன். இதிலிருந்து நம்ம கழிச்சு எழுதணும் எதை, எஸ்என்னு. எஸ்என் என்ன, ஒன்று ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அதற்கடுத்தது ப்ளஸ் என், இதை நம்ம கழிச்சு எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், முதல் இது எந்த மாற்றம் இல்லை, அப்படியே எழுதிக்கலாமா, என்ன இருக்குது பாருங்கள், ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் என் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் உள்ளே பெருங்க, மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் எக்ஸட்ரா மைனஸ் என் மைனஸ் ஒன்று மைனஸ் என். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாம் கேன்சல், இந்த மைனஸ் உள்ள பெரியன்னா இந்த மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் என் மைனஸ் எல்லாமே கேன்சல், என்ன வரும், என் ப்ளஸ் ஒன்று மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்குது, இது மட்டும்தான் வரும். அதுக்கு முன்னால் இந்த எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்னோட மதிப்பு இங்கே இருக்குது, இதையும் நம்ம இந்த இடத்துல மாற்றி எழுதணும். எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்னோட மதிப்பு என்ன பாருங்கள், ஏ என் ஸ்கொயர் ப்ளஸ் இரண்டு ஏஎன் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிஎன் ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் எஸ் ஆஃப் என். இங்கே நம்ம மாற்றி வச்சுருக்கோமா பாருங்கள், மைனஸ் கொண்டு பெருக்கணும்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஏன்னா நம்ம கழிச்சு எழுதுகிறோம். அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்போது மைனஸ் ஏஎன் ஸ்கொயர் மைனஸ் பிஎன் மைனஸ் சி ஈக்குவல் டு, இங்கே மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இந்த என் ப்ளஸ் ஒன்று மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சிலது கேன்சல் ஆகும், அதை பார்த்து கேன்சல் பண்ணிங்க, மைனஸ் ஏஎன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎன் ஸ்கொயர் மைனஸ் பிஎன் ப்ளஸ் பிஎன் மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இரண்டு ஏஎன் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன்று, சரியா? இதுதான் மிச்சம் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எண்ணின் கெழுக்களை நம்ம சமப்படுத்த போகிறோம், எண்ணின் கெழுக்களை சமன்படுத்த கெழுக்களை சமன்படுத்த. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், என்னோட கெழு இரண்டு ஏ, இந்த இடத்துல என்னோட கெழு ஒன்று, அப்போது ஏ ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு. அதற்கடுத்தது மாறிலி உறுப்புகளை சமன்படுத்த, மாறிலி உறுப்புகளை சமன்படுத்த. அப்போ என்ன வரும் பாருங்கள், மாறிலி உறுப்பை சமன்படுத்துகிறோம்னா இங்கே மாறிலி உறுப்பு ஏவும் பின்னா, அப்போ ஏ ப்ளஸ் பி
ஈக்குவல் டு இங்கே மாறிலி உறுப்பு ஒன்று. இப்போ பாருங்கள் நமக்கு ஏவோட மதிப்பு தெரியும், அப்போ 1/2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1, அப்போ பி ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/2, அப்போ பி ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 1லேருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், அரை கழிச்சோம் அரை தான் வரும், அப்போ 1/2, 1லேருந்து 1/2 கழிச்சா 1/2 தான் வரும். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கண்டுபிடிச்சோம், நமக்கு சியோட மதிப்பு வேணும். அந்த சியோட மதிப்பு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சோம், இதில் கொண்டு வந்து நம்ம பிரதியிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். சரியா, அடுத்தது நம்ம சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறது, நம்ம எஸ் ஆஃப் என்னு எடுத்திருக்கோம், முதல் ஒரு உறுப்பு மட்டும் எடுக்க போகிறோம், எண்ணுக்கு பதிலாக ஒரு உறுப்பு, அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 அப்படின்னா முதல் ஒரு உறுப்பின் கூடுதல், முதல் ஒரு உறுப்பின் கூடுதல் என்ன, 1, அப்போ எஸ் ஆஃப் 1 மதிப்பு 1. நம்ம எஸ்என் இருபடி சமன்பா பல்லுறுப்பு கோவை என்னென்னு எடுத்திருக்கோம், ஏஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ப்ளஸ் சின்னு எடுத்திருக்கோம். அப்போது இந்த எஸ்என்னில் எண்ணுக்கு பதிலாக 1 பிரதிட்டோம்னா நமக்கு என்ன வரும், 1 வரும். அதை தான் இந்த இடத்துல நம்ம பிரதிட்ட போகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல ஏ அப்படியே வந்துடும், எண்ணுக்கு பதிலாக 1 ஸ்கொயர், பி அப்படியே வந்துடும், எண்ணுக்கு பதிலாக 1 ப்ளஸ் சி அப்படியே வந்துடும். இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும், 1 சமமாக இருக்கும். பாருங்கள் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 ஏவையும் பெருக்குனா ஏ, 1 பியும் பெருக்குனா பி, ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1. நமக்கு ஏவோட மதிப்பும் தெரியும் பியோட மதிப்பும் தெரியும். ஏவோட மதிப்பு என்ன, 1/2, பியோட மதிப்பு 1/2, சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் 1. இப்போ பாருங்கள் 1/2 1/2 கூட்டினா 1, ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1, அப்போ சி ஈக்குவல் டு 1, இந்த பக்கம் தான் -1, அப்போ சியோட மதிப்பு 0. நம்ம என்ன செஞ்சிட்டோம், நமக்கு தேவையான 3 மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏபிசி. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு இங்கே பிரதிட போகிறோம், இதான் இது நமக்கு தேவையான பொதுவான வடிவம். அப்போது எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ, ஏவோட மதிப்பு 1/2, அதற்கு அடுத்தது அந்த என் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், ப்ளஸ் பியோட மதிப்பும் 1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த என்னு அப்படியே வந்துடும், ப்ளஸ் சி இருக்குது, சியோட மதிப்பு என்ன, 0. இப்போ அதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் 1 என் ஸ்கொயர் பெருக்குன்னா என் ஸ்கொயர் பை 2, 1 என்ஐயும் பெருக்குன்னா என் பை 2, அந்த 0 எதுவும் ஆக போகிறதில் விட்டுடலாம், பகுதி சமமாக இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதிட்டால் போதும், என் ஸ்கொயர் ப்ளஸ் என், இதுலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்கள், என்ன பொதுவாக எடுப்புமா, அப்போ என்ன பொதுவாக எடுத்துட்டோம்னா என் ப்ளஸ் 1 மட்டும் வரும். என்ன பொதுவாக எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல n இருக்கும், இந்த என்ன பொதுவாக எடுத்துட்டோம் அந்த இடத்துல 1 மட்டும் வரும் பை 2. இதுதான் நமக்கு தேவையான, அதாவது 1 எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு 1+2+3+etc.+(n-1+n) வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகளின் கூடுதல் என்ன, n இன்டு என் ப்ளஸ் 1/2. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.